கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பீர்களாக, நன்றாயிருப்பீர்களாக, ஆசீர்வாதமாயிருப்பீர்களாக. உங்களுக்காக வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு வேத பாகத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயுவுக்கு எழுதின சுவிசேஷம் 14:30. காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். இந்த சம்பவத்தை குறித்து நீங்கள் பல முறை கேட்டிருப்பீர்கள். ஆண்டவராகிய இயேசுநாதர் ஒரு நாளிலே சீஷர்களை பார்த்து அக்கறைக்கு போங்கள் அப்படின்னு அனுப்பிட்டு இவர் உட்கார்ந்து தனியாக ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். அவர்கள் நடுக்கடலில் போகும்பொழுது காற்று பலமாய் அடித்தது, அவருடைய படகு மூங்கி போகத்தக்கதான அளவுக்கு காணப்பட்டது. எல்லாம் பயந்தார்கள். அப்படி பயந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் அந்த வழியாக தண்ணீர் மேல் நடந்து வந்தார். இவர்கள் ஒரு ஆவியை பார்க்கறவங்க இன்னும் அதிகமாய் பயந்தார்கள். அப்போ கர்த்தர் சொன்னார், பயப்படாதீங்கள், நான் தான், திடன் கொள்ளுங்கள் சொல்லிட்டார். ஓ, இது ஆண்டவர் தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பேதுரு சொன்னான், ஆண்டவரே, நீரே ஆனால் தண்ணீரில் மேல் நடக்கிறதுக்கு எனக்கு உத்தரவானவன். அவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய எப்போதும் விரும்புகிறவர். உடனே சொல்லிட்டார், வா அப்படின்னு சொல்லிட்டார். உடனே இவர் தண்ணியில் குதிச்சார். குதிச்சு நடக்க ஆரம்பிக்கும் போது நடந்த சம்பவம் கேட்டா, காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில். அவர் சும்மா பயப்படாம அங்கங்க பார்க்காம நடந்து போயிருந்தா அமிழ்ந்து போயிருக்க மாட்டார். பயந்ததுனால அமிழ்ந்து போயிட்டார். இன்றைக்கு உலகத்தை ரொம்ப இந்த ஆட்கொண்டிருக்கிற இந்த தொற்று வியாதி ரொம்ப பலன் செய்ய காரணம்னு கேட்டா பயம். எனக்கு வந்துடுமோ, என் குடும்பத்தில் வந்துடுமோ, அவங்களுக்கு வந்துடுமோ, இந்த பயத்தினாலேயே ரொம்ப பேருக்கு பயந்து அமிழ்ந்து போகையில். பயமானது நம்மை அமிழ செய்யும், பயமானது நம்மை சோர்வடைய செய்யும், பயமானது நம்முடைய பலத்தை இழக்க செய்யும், தைரியத்தை இழக்க செய்யும். அப்ப பலத்தை இழந்து அமிழ்ந்து போகையில் அவனுக்கு ஒரே ஒரு வழிதான் பாக்கி இருந்துச்சு. அந்த வழி என்னன்னு கேட்டால், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். இன்றைக்கு நமக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. எந்த சூழ்நிலையிலையும் நம்மை பாதுகாத்துக்கொள்ள, நம்மை வழி நடத்தப்பட, நம் தைரியமாக இருக்க, மகிழ்ச்சியாக இருக்க, சந்தோஷமாக இருக்க, மற்றவர்களுக்கு ஒத்தாசை செய்ய ஒரே ஒரு வழி உண்டு. ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று அவரை பார்த்து கூப்பிட வேண்டும். அவர் என்ன செய்தார் தெரியுமா? முங்கிட்டு இருக்கவனுடைய கையை பிடிச்சி அப்படி தூக்கி எடுத்து கப்பலுக்குள்ளே உட்கார வச்சார். நம்முடைய வாழ்க்கை முங்கிட்டு இருந்தாலும் ஆண்டவரே ரட்சிமுங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு, சின்ன ஜபத்துக்கு பலன், பெரிய பலன். அவர் தூக்கி எடுத்து கப்பலை உட்கார வைப்பார், போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரலாம். இந்த நாளில் உங்களுடைய சூழ்நிலை உங்களை பயமுறுத்துகிறதா? காற்று பயமுறுத்துகிறதா? தண்ணீர் உங்களை அழுத்துகிறதா? அங்கே இங்கெல்லாம் பார்க்க வேணாம், ஆண்டவரே ரட்சிம் என்று கூப்பிடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கும் எனக்கும் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த பிதாவே, பயத்தில் ஆண்டு கொண்டிருக்கிற மக்களை இன்றைக்கு தைரியப்படுத்துவீராக, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஸோ ஏதாகிலும் விதத்தில் உள்ள ஒரு பயம் உங்களை ஆட்கொண்டிருக்குமானால் கர்த்தர் உங்களை கரம் பிடித்து தூக்க ரெடியா பக்கத்தில் இருக்கிறார். நினைச்சு கொள்ளுங்க, மறக்காதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.